யூடியூப் விவசாய சேனல் அனுமலிவன் ஏ சரத்குமார். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்திரிக்காய் சாகுபடியில மழைக்காலங்கள்ல எப்படி வந்து அந்த பயிரை மேலாண்மை பண்றது. மழைக்காலங்கள் ஆரம்பிச்சது அப்படின்னாவே பாத்தீங்கன்னா, கத்திரிக்காய் நிறைய இடங்கள்ல செடி அப்படியே செத்து போறதையும், நிறைய இடங்களை பார்த்தோம் அப்படின்னா வந்து இலைகள் மஞ்சள் பழுப்பா மாறி கம்ப்ளீட்டா வந்து அதிகமான நோய் தாக்குதலுக்கு உள்ளாகிறது நம்மளால பார்க்க முடியுது. சோ கத்திரிக்காய் தாவரங்கள்ல மழைக்காலம்ல என்னென்ன விஷயங்களை செய்யணும், எப்படி தண்ணி கட்டணும், எந்த அளவுக்கு நோய்களே பூச்சிகள் இருந்து தாவரங்கள் இருந்து வெளியே வருது அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தினோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ரெகுலரா தொடர்ந்து விவசாய சம்பந்தம் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார். மழைக்காலங்களில் கத்திரிப்பயிர்களை எப்படி மேலாண்மை பண்ணுது அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போறோம். பொதுவா மழைக்காலங்கள் அப்படிங்கும் பொழுது பனி மழையும் கலந்து அடிக்கும் பொழுது காற்றோட ஈரப்பதம் அப்படிங்கிறது 45 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகும் பொழுது ஈஸியா பூஞ்சா நோய்கள் பரவும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பொதுவா இந்த கத்திரி தாவரங்கள் என்ன மாதிரி பிரச்சனை நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலைகள் வந்து ரொம்பவே வந்து லைட்டா புள்ளிகள் ஆரம்பிச்சு முதல்ல இந்த மாதிரி வந்து செர்கோசுபரா லீஸ்பாட் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி மைல்டா ஆரம்பிக்கிறதுல லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி மட்டப்பூரா வந்து பழுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா பழுக்க ஆரம்பிச்சிடும், இப்படி ஆரம்பிக்கிறது முழுசா இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். சோ அதுக்கப்புறம் இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாவரம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகும் பொழுது நிறைய இடங்கள்ல வந்து நோய்களோ பூச்சிகளோ தாவரங்களுக்கு ஈஸியா அட்டாக் பண்ணுறது மூலமாக தாவரங்களை வந்து மன அழுத்தத்திலிருந்து வெளிவரத்துக்குள்ள மொத்த தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகிடும். அந்த அளவுக்கு வந்து பூச்சி நோயும் வந்து தாவரங்கள் தாக்கிடும். பொதுவா மழைக்காலங்களில் பூஞ்சான மற்றும் பாக்டீரியா நோய்களோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி சாக்லேட் ப்ரௌன் கலர்ல புள்ளி புள்ளியா இருந்தது எல்லாமே பூஞ்சா நோய்களில் நடக்கப்படும். பாக்டீரியா நோய் அப்படிங்கிறது சைட்ல மைல்டா ஊசவுட்ஸ் மாதிரி இருக்கும், வாய்ப்பு இருந்தா அந்த வீடியோல ஃபுல்லா கடைசியில காட்டுறேன். சோ மழைக்காலங்களில் பூஞ்சா நோய்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து உங்க தாவரத்துக்கு தண்ணி கட்டும் பொழுது ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் அப்படிங்கிற பேர்ல கட்டணும். அதாவது காய பாய தண்ணி கட்டுறது வந்து நம்பர் ஒன் ப்ராக்டிஸ். பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா இடங்களையும் இப்போ அப்படியே கீழே ஃபீல்டு பாருங்க, கீழே ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி நம்ம ரெகுலராக வந்து பச்சை பச்சையாக நிப்பாட்டி இருப்போம். அதை தண்ணி நிப்பாட்டி அதிகமாக இடங்களை பாசம் பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து மழைக்காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா தண்ணியோட ஈரப்பதம் எந்த அளவுக்கு நம்ம ஆல்ட்ரேட் வெட்டிங் ட்ரைங் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் பூஞ்சா நோய்கள் மேலாண்மை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மழைக்காலங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், வழக்கமான தண்ணி முறைகளை அப்படியே கொடுத்துருவோம். அதனால மண்ணோட ஈரப்பதம் அதிகரிக்கிறதுனால அதிகப்படியான பூஞ்சா நோய்கள் உருவாகிறத வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு உருவாகிடும். நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தோம் அப்படின்னா வந்து லைட்டா இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது மருந்துகளை ஸ்டார்ட் பண்ணிவிடணும். ரொம்ப ஹெவிய அளவுக்கு இன்ஃபெக்ஷன் போக விடாம லைட்டா இந்த மாதிரி லைட்டா படும்பொழுதே வந்து இமீடியட்டா எக்ஸ கவுன்சில் மாதிரியோ இல்ல வந்து பிரபி கவுன்சில் மாதிரியோ இல்ல வந்து கார்பன்சி மேங்கசோ மாதிரியோ இல்ல வந்து நீங்க சைமாசில் மேங்கசோ மாதிரியோ மைல்ட் டோசஸ்ல இருக்கக்கூடிய ஃபங்கிசைட்ஸ் ஆரம்பத்தே கொடுக்க ஆரம்பிச்சிடும். மழைக்காலங்களில் அதிகப்படியான பாக்டீரியல் நோய் தொற்று அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் நமக்கும் வரும், பிளான்ட்டுக்கு வரும். ஸோ இந்த பாக்டீரியல் நோய் தொற்று வரும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட ஸ்டெப்டோமைசினோ இல்லை வால்டோமைசினோ இல்லை காசிகோமைசினோ அந்த மாதிரி மைல்ட் டோஸ் ஆரம்பித்து ஹெவி டோஸ் வரைக்குமான நிறைய மருந்துகளை சரியான முறை உபயோகப்படுத்தணும். நம்பர் டூ. நம்பர் த்ரீ பார்த்தோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மழைக்காலங்களில் உங்கள் தாவரங்களை ஹீட்டாகவே வச்சுக்க ட்ரை பண்ணணும். அப்போ ஹீட்டாக வச்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சல்ஃபேட் அப்படிங்கிற பேரில் முடியும். ஒன்று மெக்னீம் சல்ஃபேட் கொடுக்கலாம், இல்லை அம்மோனியம் சல்ஃபேட் கொடுக்கலாம், இல்லை 30045 இல்லை 0050 மாதிரி கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூசிங் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கூட சேர்த்து கொடுக்கறது அதி உத்தம். நாலாவது பார்த்தோம் அப்படின்னா, மழைக்காலங்களில் சில்னஸ் இருக்க மாதிரி அம்மோனியம் குளோரைடு மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட் மாதிரி ஒரு தாவரங்களுக்கு சில்னஸை கொடுக்கக்கூடிய உரங்களை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கணும். அதற்கு பதிலாக பர்டிகுலர் இந்த மாதிரி கத்திரிக்காய் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் கால்சியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். அப்போ தான் நல்லா காய் பெருவாட்டாக சைனிங்காக நல்லா பூ எடுக்கும். அப்போ கால்சியம் நைட்ரேட் கொடுக்கும்போது மழைக்காலங்களில் நோய் தொற்று உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கால்சியம் ஆக்சைடு வடிவத்தில் மேலே லிக்விடாக ஃபோலியோ ஸ்ப்ரேவாக கொடுக்குறதுங்கிறது அதி உத்தமம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்து பூஞ்சா நோய்களை பூஞ்சான கொல்லிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணதுங்கிறத தாண்டி சாயில் ரெஞ்சிங்காக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறையும் சொலு ஏஎம்எஸ் கேப்ளஸ் நிறுவனத்தில் சொலு ஏஎம்எஸ்ங்கிற உரத்தை பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீசரைட் அப்படிங்கிற மினரலேருந்து எடுத்து பண்ணக்கூடிய உரம். இந்த உரத்தை அது கூட சூழு அப்படிங்கக்கூடிய டெபகுன்ஸ் வித் சல்ஃபர் அப்படிங்கக்கூடிய மாலிகளை மிக்ஸ் பண்ணி 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் சாயில் ரெஞ்சிங்காக ட்ரிப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு உங்கள் பயிர் ரொம்ப ஹீட்டாகவும் நோய் தொற்று மேற்கொண்டு பரவாமலும் இருக்கும். இது மேலே ஹெவியான இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிற பட்சத்தில் மைல்ட் டோஸில் காண்ட் ஆஃப் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி ப்ளஸ் வந்து டில்ட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி இது முதல்ல ஒன்றும் டில்ட் 2 மில்லி அசஸ்மெண்ட் கோர்ஸ் நடக்கப்படுகிற அமிஷ்டாப் டெக்னிக் 1 மில்லி டு 2 மில்லி இதை கலந்து ரெண்டாவது டோஸ் நீங்கள் கொடுக்கலாம். இது மூலமாக உனக்கு நோய் தொற்று கட்டுக்குள்ள இருக்கும். ஆனால் அடியில் நீங்கள் டெபகுன்ஸ் சல்ஃபர் கூட நீங்கள் அமோனியம் சல்ஃபேட் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதா எக்காலத்துக்கு மாற்றக்கூடாது. அப்போ மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு மைல்ட் டோஸ் இருக்கும்போது நல்ல கண்ட்ரோலாக வாய்ப்பு அதிகம்.
மூணாவது பார்த்தோம் அப்படின்னா மழைக்காலங்கள் தான் அதிகப்படியான தண்டு துளைப்பான்கள் பிளஸ் வந்து போரர்ஸ் அழைக்கப்படக்கூடிய காய்ப்புழுக்கள் நுனி கொண்ட புழு இதெல்லாம் வந்து அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதிகப்படியான பூ பிஞ்சு கொட்ட பிரச்சனைகள் உருவாகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தாவறதுக்கு இல்லாமல் கடல் பாசி உரங்களை பயோகோல்டு மாதிரி வந்து கடல் பாசி உரங்களை எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வேர்ல உருக்குறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நல்ல செடி நல்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சிவிடோ பிளஸ் வந்து மற்ற மைக்ரோட்ரியன்ஸோ கொடுத்த இடங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக மழைக்காலங்களுமே பூ பிஞ்சு கொட்டாமல் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கு அப்படின்னு பாருங்க நானோ ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருக்கோம் சிவிடு கொடுத்துருக்கோம் பிளஸ் வந்து மைக்ரோட்ரியன்ஸ் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஃபீல்டு ஸோ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க தாவரங்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு கொடுத்தனால தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம ரெடியாக மகசூல் எடுக்க முடியுது இன்னைக்கு நிலைமைக்கு 25 ரூபா to 40 ரூபா வரைக்கும் காய்கறி விலை போயிட்டு இருக்கு மழைக்காலங்களில் காய்கறியோட விலை கூடும் ஆனால் மகசூல் மற்றும் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது குறையும் எந்த அளவுக்கு சரியாக பயிரை பராமரிக்கணும் அப்படிங்கிற பொறுத்து தான் எந்த அளவுக்கு நம்ம மகசூல் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க விவசாயா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நீங்களோ கத்திரிக்காய் விவசாயம் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை மற்ற விவசாயிகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க